அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும் பிப்ரவரி பதினாறாம் தேதிக்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க இன்றைய தினம் பிளவ வருடம் மாசி மாதம் நான்காம் தேதி புதன்கிழமை இன்று பௌர்ணமி நட்சத்திரம் இன்று மாலை நான்கு பதிமூன்று மணி வரைக்கும் ஆயில்யம் நட்சத்திரம் பின்பு மகம் நட்சத்திரம் திதி இன்று இரவு பதினொன்று இருபத்தி எட்டு மணி வரைக்கும் பௌர்ணமி பின்பு பிரதமை யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராஷ்டமம் பூராடம் நட்சத்திர உத்தராடம் நட்சத்திர கரங்களுக்கும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை கரணம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்று சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு முப்பத்தி நான்கு சூலம் இன்று வடக்கு திசை இன்றைய தினத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம் ராகு ரிஷப ராசியிலையும் சந்திரன் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகியும் கேது பகவான் விருச்சக ராசியிலையும் சுக்கிரன் செவ்வாய் தனுசு ராசிலையும் சனி புதன் மகர ராசியிலையும் குரு சூரியன் கும்பராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க மேஷ ராசிக்கான பொது பலன்கள் உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் இன்றைய தினத்தில் எதிலும் உங்களுக்கு பொறுமை தேவைப்படும் திட்டமிட்டு செயல்பட்டால் எந்த விஷயமும் உங்களுக்கு சாதகமாக முடியும் உங்ககிட்ட இன்னைக்கு உறுதியான அணுகுமுறை தேவைப்படும் பணியிட சூழல் இன்றைக்கி அவ்வளவு சிறப்பாக இருக்காது உங்கள் பணியில சில தாமதங்களை எதிர்கொள்வீங்க உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருவரும் மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பயணம் மேற்கொள்ளும் சமயத்தில் உங்கள் பணத்தை கவனமாக பாதுகாத்துக்க பாருங்க பண விஷயத்துல கட்டுப்பாடும் கவனமும் தேவைப்படும் செலவுகளை குறைச்சிக்க பாருங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிலருக்கு தலைவலி மற்றும் உடல் அசதி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்க பாருங்க ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் தேவைப்படும் கடந்த கால சுகமான அனுபவங்களை எல்லாம் சிலர் நினைவு கூர்ந்து மகிழ்விங்க தாய் வழி உறவினர்களால் சிலருக்கு அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வரவேண்டிய பணத்தை சிலர் போராடி வசூலிப்பீங்க சிலர் கலை பொருட்களை வாங்குவீங்க உத்தியோகத்தில் அமைதி நிலவும் அரசு தொடர்பான காரியங்களில் இருந்த இழுபறிகளெல்லாம் அகலும் வாகன பயணங்களால் மேன்மையான சூழல் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் சாதகமான வாய்ப்புகளெல்லாம் கிடைக்கும் உங்க மனசுல புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும் பத்திரம் தொடர்பான துறைகள்ல இருக்கவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் உணவு சார்ந்த துறைகள்ல உங்க திறமைகளை நீங்க வெளிப்படுத்துவீங்க உங்களுக்கு இன்றைய தினம் முயற்சியால் முன்னேறும் நாளா இருக்கும் உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு இரண்டு ஸ்டார் செல்வநிலையை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு இரண்டு ஸ்டார் காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது ஏன்னா இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம் அஸ்வினி நட்சத்திர கரங்களுக்கு இன்றைய தினத்தில் இழுப்பறிகளெல்லாம் அகலும் பரணி நட்சத்திர கரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திர கரங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் இன்றைய தினம் அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம் இன்று பௌர்ணமி குலதெய்வ வழிபாடு செய்வதால வாழ்க்கையில் சுபிட்சமான நிலை உண்டாகும் கூடவே புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும் துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமம் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும் இன்னைக்கு மகாவிஷ்ணுவை வணங்குறதுனால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க ரிஷப ராசிக்கான பொது பலன்கள் உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் நீங்கள் இன்றைக்கி உற்சாகமாக இருப்பீங்க இன்றைய தினம் உங்களுக்கு பெரும்பாலும் சிறப்பாகவே இருக்கும் உங்கள் விருப்பங்களெல்லாம் நிறைவேறும் பணியிடத்தில் பல புதிய வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இன்னைக்கு திருப்திகரமாக உணருவீங்க உங்கள் வாழ்க்கை கிட்ட மகிழ்ச்சியாக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துப்பீங்க இருவரும் ஒருவருக்கொருவர் நல்லா புரிஞ்சுப்பீங்க நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பண திருப்திகரமாக இருக்கும் உங்களால் இன்னைக்கு அதிக பணத்தை சேமிக்கவும் முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பெரும்பாலும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த விஷயமும் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும் சவால்கள் விவாதங்களிலெல்லாம் நீங்கள் வெற்றி பெறுவீங்க உடன் பிறந்தவர்களால் அனுகூலமான சூழல் உண்டாகும் அரசாங்கத்தால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அதிகார பதவியில் இருக்கவங்க சிலர் உங்களுக்கு இன்றைக்கி உதவுவாங்க வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களை சிலர் தேடுவீங்க உத்தியோகத்துல பெரிய பொறுப்புகள் எல்லாம் சிலருக்கு தேடி வரும் வியாபாரம் தொடர்பான பணிகள்ல புதுவிதமான யுக்திகளை எல்லாம் நீங்க கையாள்வீங்க உங்க மனசுக்கு பிடிச்ச ஆடை மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்கள் அறிந்து செயல்படுவீங்க பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் எல்லாம் நீங்கும் பூர்வீக சொத்துக்களால ஆதாயம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான பணிகளில் சிறப்பான வெற்றி கிடைக்கும் மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நாளா இருக்கும் உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் செல்வநிலையை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஸ்டார் குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஸ்டார் மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஸ்டார் எனக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து எனக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இள நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது ஏன்னா இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இள நீல நிறம் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் புதுமையான நாளாக இருக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு புரிதல் உண்டாகும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதாயகரமான நாளா இன்றைய நாள் இருக்கும் இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம் இன்று பௌர்ணமி குலதெய்வ வழிபாடு செய்வதால வாழ்க்கையில் சுபிட்சமான நிலை உண்டாகும் கூடவே புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும் துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும் இன்னைக்கு மகாவிஷ்ணுவை வணங்குறதுனால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க மிதன ராசிக்கான பொது பலன்கள் உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் இன்றைய தினத்தில் எதிலும் திட்டமிட்டு செயல்பட பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்க பாருங்கள் இறை வழிபாடு மேற்கொள்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை பெற்று கொடுக்கும் மன அமைதியை கொடுக்கும் பணியிடத்தில் சாதகமான பலன்கள் பெற அதிக முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும் சிறப்பான நாளாக அமைய எதிலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம் சக பணியாளர்கள்கிட்டையும் அனுசரித்து செல்ல பாருங்க பணிச்சுமை இன்னைக்கு சற்று கூடுதலாகவே இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட பொறுமையை கடைபிடிக்க பாருங்க விட்டு கொடுத்து செல்வதால் இருவருக்கும் இடையே இன்றைக்கி புரிந்துணர்வு உண்டாகும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பணப்புழக்கம் சற்று ஏற்ற இறக்கமாகவே இருக்கும் செலவுகள் சற்று அதிகரிக்க வாய்ப்பு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சிலருக்கு முதுகு வலியும் சிலருக்கு தலைவலி சம்பந்தமான உபாதைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த பாருங்கள் உங்க எதிர்பார்ப்புகள் இன்றைக்கி ஓரளவுக்கு நிறைவேறும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகளெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களா நீங்க பார்க்க நினைத்த ஒருவர் இன்றைக்கி உங்களை தேடி வருவாங்க வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க புதிய மனை வாங்குவது தொடர்பான முயற்சிகள் சிலருக்கு கைகூடும் தொழில் சார்ந்த செயல்பாடுகளில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் இடமாற்றம் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறதால நன்மையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான பணிகள்ல சற்று மந்தமான போக்கு காணப்படும் மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும் இருக்கும் உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங் உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் செல்வ பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் குடும்ப நிலையை வரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு இரண்டு ஸ்டார் பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் மன வாழ்க்கையை வரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஆறு இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல அடர் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது ஏன்னா இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர் பச்சை நிறம் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல முயற்சிகள் கைகூடும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சந்தோஷமான நாளை இன்றைய நாள் இருக்கும் இன்றைய தினம் அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம் என்று பௌர்ணமி குலதெய்வ வழிபாடு செய்வதால வாழ்க்கையில் சுபிட்சமான நிலை உண்டாகும் கூடவே புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும் துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு ஸ்ரீ விஷ்ணு சஹசிர திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும் இன்னைக்கு மகாவிஷ்ணுவை வணங்குறதுனால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க கடக ராசிக்கான பொது பலன்கள் உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் இன்றைய தினம் உங்களுக்கு அவ்வளவு சாதகமான தினமாக இருக்காது பலன்கள் இன்றைக்கி உங்களுக்கு சற்று கால கிடைக்கும் இன்றைக்கி எதுலேயும் அதிகமாக எதிர்பார்க்காதீங்க இறை வழிபாடு மேற்கொள்வது உங்களுக்கு இன்னைக்கு ஆறுதலை கொடுக்கும் பணியிடத்தில் பணிச்சுமை சற்று கூடுதலாகவே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பணிகளை சிறப்பாக திட்டமிட்டு செய்ய பாருங்கள் உங்க மனசுல இருக்கும் பதற்றத்தை உங்க வாழ்க்கை துணைக்கிட்ட சிலர் வெளிப்படுத்துவீங்க இதை தவிர்த்து அமைதியான போக்கையும் நட்பான அணுகுமுறையையும் மேற்கொள்ள பாருங்க உங்க வாழ்க்கை துணை கிட்ட விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமா வச்சுக்கிறது நல்லது பணவரவு வரவு இன்னைக்கு சற்று ஏற்ற இறக்கமாவே இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிலருக்கு தோல் சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு எண்ணெய் சம்பந்தமான உணவுப் பொருட்களை தவிர்த்துக்க பாருங்க புதிய நபர்கள் கிட்ட பேசும் சமயத்துல எச்சரிக்கை தேவைப்படும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் வியாபார ரகசியங்களை யாருக்கும் சொல்லாதீங்க உத்தியோகத்துல அதிகாரிகளால இன்னைக்கு சிலர் அலைக்கழிக்கப்பட வாய்ப்பிருக்கு சிறு வியாபாரம் தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழல் உண்டாகும் நண்பர்களின் சந்திப்பு சிலருக்கு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் புதுவிதமான அனுபவத்தால் மாற்றமான சூழல் உண்டாகும் உத்தியோக பணிகள்ல உடன் இருக்கவங்கள அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு உங்க மாறுபட்ட அணுகுமுறையால் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் மாணவர்கள் கூடுதல் கவனம் எடுத்து உங்க பாடங்களை படிக்க பாருங்க மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு கவனத்தோட இருக்க வேண்டிய நாளா இருக்கும் உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு இரண்டு ஸ்டார் நிலையை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு இரண்டு ஸ்டார் காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் மன வாழ்க்கையை வரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல பொன்னிற ஆடைகளை அணியறது நல்லது ஏன்னா இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பொன்னிறம் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் மேன்மையான சூழல் உண்டாகும் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றமான நாளா இன்றைய நாள் இருக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு தீர்வு கிடைக்கும் இன்றைய தினம் அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம் என்று பௌர்ணமி குலதெய்வ வழிபாடு செய்வதால வாழ்க்கையில் சுபிட்சமான நிலை உண்டாகும் கூடவே புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும் துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமம் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும் இன்னைக்கு மகாவிஷ்ணுவை வணங்குறதுனால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க சிம்ம ராசிக்கான பொது பலன்கள் உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும் சிறப்பான நாளாக இருக்கும் உங்க வளர்ச்சி இனக்கி சிறப்பாகவே இருக்கும் அதிர்ஷ்டம் இனக்கி உங்க பக்கம் இருக்கும் பணியிடத்தில் உங்க பணிகளை இன்னைக்கு நீங்க விரைவாகவும் சிறப்பாகவும் செய்து முடிப்பீங்க உங்கள் பணிகளுக்கான பாராட்டுகளெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியாக பழகுவீங்க இருவருக்கும் இடையே இன்றைக்கி புரிந்துணர்வு சிறப்பாகவே இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும் புதிய முதலீடுகள் சம்மந்தமான எல்லாம் சிலர் மேற்கொள்வீங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எந்தவித ஆரோக்கிய குறைபாடும் இல்லாமல் சிறப்பான ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீங்க தவறு சேரவங்களெல்லாம் சிலர் தட்டி கேட்பீங்க பெற்றோர்களின் விருப்பங்களை சிலர் நிறைவேற்றுவீங்க வாகன வசதி சிலருக்கு பெருகும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை சிலர் மாற்றுவீங்க உத்தியோகத்துல புதிய அதிகாரி உங்களை மதிப்பாங்க கலை சார்ந்த பணிகளில் சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்களோட ஆதரவு இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும் தொழில் ரீதியான பயணங்களால நன்மையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு எனக்கு சிறப்பாகவே கிடைக்கும் சகோதரர்களால மகிழ்ச்சியான தருணங்கள் சிலருக்கு உண்டாகும் எதிர்பாராத தனவரவு எனக்கு கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவாங்க மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு மதிப்பு கூடும் நாளாக இருக்கும் உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் செல்வநிலையை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஸ்டார் காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஸ்டார் மன வாழ்க்கையை வரைக்கும் ஐந்து ஸ்டார் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடமேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஏழு இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல வெளிர் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது ஏன்னா இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் பச்சை நிறம் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் ஆதரவு பெருகும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நன்மையான நாளா இன்றைய நாள் இருக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வரவு அதிகரிக்கும் இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம் இன்று பௌர்ணமி குலதெய்வ வழிபாடு செய்வதால வாழ்க்கையில் சுபிட்சமான நிலை உண்டாகும் கூடவே புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும் துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமம் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும் இன்னைக்கு மகாவிஷ்ணுவை வணங்குறதுனால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க கன்னி ராசிக்கான பொது பலன்கள் உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் இன்றைய தினத்தில் உங்கள் சொந்த முயற்சியால் நல்ல வளர்ச்சி காண்பீங்க பெரும்பாலும் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் பணியிடத்தில் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அமையும் உங்கள் கடின உழைப்புக்கு பாராட்டுகளை நீங்கள் பெறுவீங்க உங்கள் பணியின் தரத்தை மேம்படுத்துவீங்க உங்கள் வாழ்க்கை துணையோட நட்பான அணுகுமுறையை கொண்டிருப்பீங்க இதனால் இருவருக்கும் இடையே அன்பும் புரிந்துணர்வும் இன்னைக்கு அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை சிறப்பாகவும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும் பண விஷயத்துல சுதந்திரமான நிலை இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கும் மகிழ்ச்சியான மனநிலை உங்களை இன்னைக்கு ஆரோக்கியமாகவே வச்சுருக்கும் எதிர்ப்புகளெல்லாம் இன்னைக்கு அடங்கும் சிலருக்கு நல்ல வரன்கள் அமையும் பழைய நண்பர்களின் உதவிகள் சிலருக்கு கிடைக்கும் தாய் வழி உறவினர்கள் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க கடன் பிரச்சனைகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் வியாபாரத்துல அதிரடியான சலுகைகளால நீங்க லாபம் அடைவீங்க உத்தியோகத்துல எல்லாம் முறியடித்து முன்னேறிவீங்க வியாபார பணிகளில் சில நுணுக்கங்களை கத்துப்பீங்க உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் இருக்கும் உங்க மனசுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் சிலருக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றகரமான சூழ்நிலை அமையும் புதிய நபர்களின் அறிமுகத்தினால மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான பணிகளில் ஏற்ற மிகுந்த பலன்கள் கிடைக்கும் உங்கள் ஞாபக சக்தி இன்னைக்கு கூடும் கடினமான பாடங்களை கூட இன்னைக்கு சிலர் எளிதா படித்து முடிப்பீங்க மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு எளிதில் வெற்றி பெறும் நாளாக இருக்கும் உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் நிலையை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஸ்டார் குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஸ்டார் மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஸ்டார் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது ஏன்னா இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம் உத்திரம் நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நுணுக்கங்கள் அறிய முடியும் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னேற்றகரமான நாளா இன்றைய நாள் இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் பிறக்கும் இன்றைய தினம் அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம் இன்று பௌர்ணமி குலதெய்வ வழிபாடு செய்வதால வாழ்க்கையில் சுபிட்சமான நிலை உண்டாகும் கூடவே புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும் துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமம் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும் இன்னைக்கு மகாவிஷ்ணுவை வணங்குறதுனால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க துலாம் ராசிக்கான பொது பலன்கள் உங்கள் ராசிக்கு இன்றைய இன்றைய தினத்திற்கான ஸ்டார் தினம் சுறுசுறுப்பான மனநிலையில் இருப்பீங்க மிகுந்த ஆற்றலோட இருப்பீங்க உங்க சுய வளர்ச்சி இன்னைக்கு சிறப்பாகவே இருக்கும் பணியிடத்துல உங்க திறமைகளை வெளிப்படுத்துவீங்க உங்ககிட்ட இருக்கும் தன்னம்பிக்கை இன்னைக்கு உங்களை எளிதில் வெற்றி பெற செய்யும் பணியிட சூழல் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாகவே அமையும் உங்க வாழ்க்கை துணை கிட்ட சுமூகமாக பழகுவீங்க உங்க அனுசரணையான அணுகுமுறை அவங்கள இன்னைக்கு மகிழ்ச்சிகரமாக வச்சிருக்கும் இருவருக்கும் இடையேயான உறவில் பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு முன்னேற்றகரமான சூழல் உண்டாகும் உங்கள் சேமிப்பு உயரும் பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும் தைரியம் மற்றும் உறுதி காரணமாக நீங்கள் சிறப்பான ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க குடும்பத்தாரோட சிலர் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துப்பீங்க சொந்த வந்தங்களின் ஆதரவு எனக்கு உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீங்க உத்தியோகத்தில் தைரியமாக சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க உங்கள் மனசில் புதுவிதமான சிந்தனைகளெல்லாம் எல்லாம் பிறக்கும் நிர்வாகத்துறைகள்ல உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க உணவு சார்ந்த துறைகள் மீதான ஆர்வம் இன்னைக்கு சிலருக்கு அதிகரிக்கும் வியாபார பணிகளில் லாபம் அதிகரிக்கும் இருந்தாலுமே மன செலவில் எதிலையும் திருப்தி இல்லாத சூழல் சிலருக்கு ஏற்பட்டு நீங்கும் கற்றல் திறனில் மாணவர்களுக்கு சில மாற்றங்கள் பிறக்கும் மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு துணிவோட செயல்படும் நாளாக இருக்கும் உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் செல்வ பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் குடும்ப நிலையை வரைக்கும் ஐந்து ஸ்டார் காதல் விவகாரங்களை வரைக்கும் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் வேலைவாய்ப்பை வரைக்கும் ஐந்து ஸ்டார் மன வாழ்க்கையை வரைக்கும் ஐந்து ஸ்டார் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஏழு இனக்கினிக்க நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல வெளிர் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது ஏன்னா இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல திறமைகள் எல்லாம் வெளிப்படும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றமான நாளா இன்றைய நாள் இருக்கும் இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம் என்று பௌர்ணமி குலதெய்வ வழிபாடு செய்வதால வாழ்க்கையில் சுபிட்சமான நிலை உண்டாகும் கூடவே புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும் துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமம் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும் இன்னைக்கு மகாவிஷ்ணுவை வணங்குறதுனால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க விருச்சக ராசிக்கான பொது பலன்கள் உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் இன்றைய தினத்துல மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க முயற்சி செய்ங்க வெளியிடங்களுக்கு சென்று வருவதால மன அமைதியும் ஆறுதலும் கிடைக்கும் இறை வழிபாடு மேற்கொள்வது இன்னைக்கு உங்களுக்கு கூடுதல் நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் எனக்கு நிதானம் தேவைப்படும் பணியிடத்துல வெற்றிக்கான கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும் சுமூகமாக உங்கள் பணிகள் நடைபெற திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது அவசியம் உங்கள் வாழ்க்கை துணையோட சிலர் குறைந்த அளவு நேரத்தை செலவிடுவீங்க இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிட்டு விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரவும் செலவும் இணைந்தே இருக்கும் உங்கள் பணத்தை முறையாக பயன்படுத்த திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சரியான நேரத்தில் உணவு உண்பதால் அஜீரண கோளாறுகளை தவிர்த்துக்க முடியும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவைப்படும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டா நெருக்கம் கூடும் எதிர்பாராத இடத்திலிருந்து சிலருக்கு இன்றைக்கி உதவிகள் கிடைக்கும் சிலர் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்விங்க வியாபாரத்தில் வேலையாட்களின் தொந்தரவுகள் ஓரளவுக்கு குறையும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும் இருந்தாலும் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளால் முன்னேற்றகரமான சூழல் உண்டாகும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சிலருக்கு கைகூடும் ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் இன்னைக்கு சிலருக்கு அதிகரிக்கும் வர்த்தகம் தொடர்பான விஷயங்கள்ல சிந்திச்சு செயல்படுறது உங்களுக்கு நல்லது நீங்க செய்யும் முயற்சிக்கேற்ற அங்கீகாரம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்கள் கூடுதல் கவனம் எடுத்து உங்கள் பாடங்களை படிக்கிறது உங்களுக்கு நல்லது மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு முயற்சியால் முன்னேறும் நாளாக இருக்கும் உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங் உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு இரண்டு ஸ்டார் செல்வநிலையை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு இரண்டு ஸ்டார் காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்று இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சிவப்பு நிற ஆடைகளை அணியிறது நல்லது ஏன்னா இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் முன்னேற்றகரமான நாளா இருக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரங்க சிந்திச்சு செயல்பட பாருங்க கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய தினம் அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம் இன்று பௌர்ணமி குலதெய்வ வழிபாடு செய்வதால வாழ்க்கையில் சுபிட்சமான நிலை உண்டாகும் கூடவே புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும் துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமம் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும் இன்னைக்கு மகாவிஷ்ணுவை வணங்குறதுனால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க தனுசு ராசிக்கான பொது பலன்கள் உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் இன்றைய தினத்துல சிலர் சற்று சோம்பலோடு இருப்பீங்க உங்க மனசுல குழப்பங்கள் ஏற்பட்டு சரியாகும் இன்றைய நாளில் உங்களுக்கு சாதகமாக மாற்ற எந்த விஷயத்துலையும் நிதானம் தேவைப்படும் பணியிடத்தில் இன்னைக்கு அதிக அலைச்சல் இருக்கும் உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு சற்று கால தாமதமாக தான் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு உண்டாக பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்கள் தெளிவான மனநிலையில் இருக்க இன்னைக்கு முயற்சி செய்ங்க நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் பணத்தை கவனமாக கையாள பாருங்க அஜாக்கிரதை காரணமா சிலருக்கு பணத்தை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிலருக்கு கண் சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள பாருங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த பாருங்க சோர்வு கலைப்பு இதெல்லாம் சிலருக்கு வந்து போகும் வேலை வலு சற்று அதிகரிக்கும் அடுத்தவங்க மனசு காயப்படும்படி இன்னைக்கு நீங்க பேசாதீங்க வியாபாரத்தில் வேலையாட்களின் எண்ணிக்கை சற்று குறையும் உத்தியோகத்தில் கூடுதல் நேரம் வேலை பார்க்க வேண்டிய சூழல் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு சொத்து வாங்குவது மற்றும் விற்பதில் கவனம் தேவைப்படும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு முக்கியமான முடிவுகளில் சிந்திச்சு செயல்பட பாருங்க அரசு சார்ந்த செயல்பாடுகளில் அலைச்சல்கள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பிருக்கு எதிர்பாராத சில செலவுகளால் உங்கள் சேமிப்புகள் இன்றைக்கி குறையும் சமூக பணிகளில் இருக்கவங்க பொறுமையை கையால் பாருங்கள் மாணவர்கள் கூடுதல் கவனம் எடுத்து உங்கள் பாடங்களை படிக்க பாருங்கள் ஒரு முறைக்கு இருமுறை நல்லா கவனித்து உங்கள் பாடங்களை படிக்க பாருங்கள் மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இருக்கும் உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங் உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் நிலையை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு இரண்டு ஸ்டார் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு மூன்று ஸ்டார் எனக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது ஏன்னா இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல கவனம் தேவைப்படும் பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமிப்புகள் குறையும் இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம் என்று பௌர்ணமி குலதெய்வ வழிபாடு செய்வதால வாழ்க்கையில் சுபிட்சமான நிலை உண்டாகும் கூடவே புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும் துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு ஸ்ரீ விஷ்ணு சஹசிர திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும் இன்னைக்கு மகாவிஷ்ணுவை வணங்குறதுனால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க மகர ராசிக்கான பொது பலன்கள் உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளா இருக்கும் இன்றைய செயல்களின் விளைவுகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் கடினமான பணிகளை கூட இன்னைக்கு எளிதா செய்வீங்க உங்க விருப்பங்கள் இன்னைக்கு நிறைவேறும் பணியிடத்துல மேலதிகாரிகளின் பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்க பணிகளை குறித்த நேரத்துக்கு முன்னாடியே தரமா செய்து முடிப்பீங்க உங்க வாழ்க்கை துணை கிட்ட மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் பகிர்ந்துப்பீங்க இருவருக்கும் இடையே இன்னைக்கு புரிந்துணர்வு சிறப்பா இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எதிர்பாராத பணவரவு கிடைக்கும் நீங்க ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்க வருமானம் இன்னைக்கு அதிகரிக்கும் பணவரவுல திருப்திகரமான நிலை இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும் தைரியம் மற்றும் உறுதி காரணமா முழு ஆரோக்கியத்தோடு நீங்கள் இருப்பீங்க வருமானம் உங்களுக்கு கணிசமாக உயரும் உத்தியோகத்தில் பழைய சிக்கல்களெல்லாம் தீரும் தாய்மாமன் வழியில் சிலருக்கு ஆதாயம் கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் சிலருக்கு கிடைக்கும் அரசு தொடர்பான பணிகளில் ஆதாயம் கிடைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் மாணவர்கள் கல்வி சம்பந்தமான பணிகளில் சிறப்பான வெற்றியை பெறுவீங்க மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு புதுமை படைக்கும் நாளாக இருக்கும் உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் குடும்ப நிலையை வரைக்கும் ஐந்து ஸ்டார் காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஸ்டார் மன வாழ்க்கையை வரைக்கும் ஐந்து ஸ்டார் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை அதிர்ஷ்டமான எண் நான்கு இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெளிர் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது ஏன்னா இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல பிரச்சனைகள் எல்லாம் குறையும் திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு மரியாதை கூடும் இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம் இன்று பௌர்ணமி குலதெய்வ வழிபாடு செய்வதால வாழ்க்கையில் சுபிட்சமான நிலை உண்டாகும் கூடவே புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும் துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு ஸ்ரீவிஷ்ணு சகசிரநாமம் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும் இன்னைக்கு மகாவிஷ்ணுவை வணங்குறதுனால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க கும்ப ராசிக்கான பொது பலன்கள் உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் இன்றைய தினத்துல அதிர்ஷ்டகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்க பக்கம் இருக்கும் உங்க இலக்குகளை எளிதில் அடைவீங்க உங்க அணுகுமுறையில் வளைந்து கொடுத்து செல்லும் போக்கு இருக்கும் பணியிடத்துல சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்க வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியா பழகுவீங்க இருவரும் ஒருவருக்கொருவர் சிறப்பான தருணங்களை பகிர்ந்துப்பீங்க இருவருக்கும் இடையே எனக்கு புரிந்துணர்வும் அன்பும் அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பண வரவு சிறப்பாக இருக்கும் பங்கு வர்த்தகத்து மூலமாக சிலருக்கு பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நீங்கள் அதிக ஆற்றலோடையும் சுறுசுறுப்போடையும் இருப்பீங்க உங்கள் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் பிரியமானவர்களின் சந்திப்பு இன்றைக்கு சிலருக்கு நிகழும் தாய் வழி உறவினர்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவா செயல்படுவாங்க வெளியூர் பயணங்களால சிலருக்கு அலைச்சல் இருந்தாலுமே ஆதாயமும் கிடைக்கும் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் தந்தை கிட்ட எதிர்பாராத பணவரவு சிலருக்கு கிடைக்கும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்ல சிலருக்கு இன்னைக்கு ஆர்வம் அதிகரிக்கும் தாய்மாமன் வழியில எதிர்பார்த்த உதவிகள் சிலருக்கு கிடைக்கும் கற்பனை சார்ந்த துறைகளில் முன்னேற்றகரமான சூழல் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களால ஆதாயம் அடைவிங்க ஆராய்ச்சி சார்ந்த முயற்சிகளில் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மாணவர்களுக்கு சிறப்பான வெற்றி கிடைக்கும் மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு உயர்வான நாளாக இருக்கும் உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் செல்வநிலையை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஸ்டார் குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஸ்டார் மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஸ்டார் இனக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று இனக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளம் மஞ்சள் நிற ஆடைகளை அணியிறது நல்லது ஏன்னா இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம் அவிட்டம் நட்சத்திர கரங்களுக்கு இன்றைய தினத்துல உதவிகள் கிடைக்கும் சதயம் காரங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் நட்சத்திர காரங்களுக்கு ஆதாயகரமான நாளா இன்றைய நாள் இருக்கும் இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம் இன்று பௌர்ணமி குலதெய்வ வழிபாடு செய்வதால வாழ்க்கையில் சுபிட்சமான நிலை உண்டாகும் கூடவே புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும் துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமம் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும் இன்னைக்கு மகாவிஷ்ணுவை வணங்குறதுனால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க மீன ராசிக்கான பொது பலன்கள் உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் இன்றைய தினத்தில் உங்கள் சொந்த முயற்சியால் நீங்கள் சிறப்பான வெற்றி காண்பீங்க எதுலேயும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் எனக்கு கிடைக்கும் பணியிடத்தில் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு நீங்கள் உங்கள் பணிகளை எனக்கு சிறப்பாக செய்வீங்க உங்கள் வாழ்க்கை துணையோட நல்லுறவை பராமரிப்பீங்க உங்கள் அணுகுமுறை உங்கள் வாழ்க்கை துணையை எனக்கு மகிழ்ச்சிகரமாக வச்சிருக்கும் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு சிறப்பாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமையில முன்னேற்றகரமான சூழல் உண்டாகும் உங்க வங்கி இருப்பு சிறப்பாக உயரும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் உங்க ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் நல்ல ஆற்றலோடையும் சுறுசுறுப்போடையும் நீங்க இருப்பீங்க குடும்பத்தில் இருந்த பழைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வு காண்பீங்க அரசாங்கத்தால் இன்னைக்கு உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும் நீண்ட நாட்களா நீங்க பார்க்க நினைத்த ஒருவர் இன்னைக்கு உங்களை தேடி வருவாங்க வியாபாரத்தில் வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் தம்பதிகளுக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் திறமைக்கேற்ற பாராட்டுகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையான சூழல் உண்டாகும் நண்பர்கள் கேட்கும் உதவியை சிலர் மகிழ்ச்சியோடு செய்து தருவீங்க உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் மனசுல புதுவிதமான ஆசைகளும் இலக்குகளும் இன்னைக்கு பிறக்கும் மாணவர்கள் கல்வி சம்பந்தமான பணிகளில் சிறிய முயற்சியிலேயே பெரிய அளவில் வெற்றி காண்பாங்க மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு தைரியம் கூடும் நாளா இருக்கும் உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் செல்வநிலையை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஸ்டார் குடும்ப நிலையை வரைக்கும் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கு நான்கு ஸ்டார் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஸ்டார் மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஸ்டார் எனக்கு உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய திசை வடமேற்கு திசை அதிர்ஷ்டமான வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல மயில் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது ஏன்னா இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மயில் நீல நிறம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல பாராட்டுகள் கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மேன்மையான சூழல் உண்டாகும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய இலக்குகள் பிறக்கும் இன்றைய தினம் அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம் இன்று பௌர்ணமி குலதெய்வ வழிபாடு செய்வதால வாழ்க்கையில் சுபிட்சமான நிலை உண்டாகும் கூடவே புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும் துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமம் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும் இன்னைக்கு மகாவிஷ்ணுவை வணங்குறதுனால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க